ஹலோ நண்பாஸ் வெல்கம் பேக் டு நீ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் மென்ஸ் லீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவல் இன்விசிபிள் விசஸ் லண்டன் ஸ்பிரிட் மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி டீம் தான் பிக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்தளவு எப்போ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் நடக்குது லெவன் ஓ கிளாக் ஒரு மேட்ச் இருக்குது நைட்டு பிஃபோர் த மேட்ச் அதாவது லெவன்த்து ஆகஸ்ட் அன்னைக்கு இது செவன் ஓ கிளாக் நடக்குது நைட்டு ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேமை பொறுத்தளவு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் நடக்குது ஸோ லண்டனில் ஆல்ரெடி மேட்ச் நிறைய ப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த ஹண்ட்ரட் லீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மேட்ச் லண்டனில் நடக்குது கார்டிஃப் இந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு ஸோ லண்டன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிச் கண்டிஷனை பொறுத்தளவு இயர்லியான ஸ்விங்கு நிறையவே கிடைக்கும் அண்ட் ஃபாஸ்ட் பாலர் வேறு லெவலில் இருப்பாங்க அண்ட் ப்ரீவியஸ் கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபசல் ஃபருக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விக்கெட் இதே வெனியூவில் எடுத்துருந்தார் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது அது பிஃபோர் த மேட்சுக்கு முன்னாடி பெரிய லெவலில் பட் இந்த கண்டிஷனுக்கு வரும்போது அவர் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் நல்லாவே தெரியும் ஃபசல் ஃபருக்கி நியூ பாலில் நல்லா பண்ணுவார் ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஃபஸல் ஃபருக்கிட்ட விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு க்ளியராகவே சொல்லியிருந்தோம் ஸோ லண்டன் கண்டிஷனை பொறுத்தளவு நீங்கள் ஸ்விங் பவுலராக இருக்கீங்க அப்படினா கட்டாயம் நியூ பாலில் நிறைய விக்கெட் எடுக்கலாம் ஸோ பவுலர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக தான் இருக்கும் அண்ட் பவுலர்ஸ் தான் நிறைய பாயிண்ட்ஸும் எடுத்துக் கொடுப்பாங்க ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பொறுத்தளவு பவுலர்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்டன் அப்படிங்கிறது நம்ம பவுலர் சைடு தான் ஆன் ஆகும் இந்த கண்டிஷனை பொறுத்தளவு ஸோ ரெண்டு டீம்லேயுமே நம்ம ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான டீம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதில் லண்டன் ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளே ஆஃப் அவங்க பிளே ஆஃப் மேலே போக முடியாது அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க பட் ஓவல் இன்விசிபிள் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க ஸோ லண்டன் ஸ்பிரிட்ட அவங்க ஒரு ஸ்பிரிட் குஸ்ட் வரலாம் மேபி அந்த லைனப்ல ஒரு சில மாற்றம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ரெண்டு டீமோட கடைசி கேம் லைன் அப் என்னவா இருந்துச்சு அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓவல் பொறுத்தளவு வில் ஜாக்ஸ் அண்ட் டேவிட் மிலான் வில் வில்ஜாக்ஸ் சொல்ல தேவையில்ல வேறு லெவலில் ஆடுவார் அண்ட் இருந்தே ரன்ஸுக்கு தான் போவார் ஸோ கண்டிஷனை பொறுத்துல அவர் பெருசாக ரீட் பண்ண மாட்டார் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறனால ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு இருக்குது ஸோ அவர் அவுட்டும் ஆகலாம் சேம் டைம் பெரிய லெவலில் ரன்ஸ் வந்துடும் ஸோ அதனால் ஜாக்ஸ் மானும் பிளேயர் நம்ம மிஸ் பண்ண முடியாது டீமில் எடுத்தாகணும் ப்ளஸ் ஓவர்ஸும் போடுவார் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால ஒரு பதினஞ்சு பால் வரையிலும் அவர்கிட்ட தள்ளலாம் ஸோ அவ்வளோ ஓவர்ஸ்லையும் விக்கெட்டும் கிடச்சிட்டு தான் இருக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாட்டோம் அவரேஜாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அதனால் விக்கெட் அப்படிங்கிற காலத்தில் அவர்கிட்ட ஒரு விக்கெட்டும் ப்ளஸ் பேட்டிங்கில் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ பேட்டிங்லேயும் சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அண்ட் டேவிட் மிலான் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போகாதான் இருந்துருக்கு பெரிய லெவலில் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரீசெண்டாக பாருங்கள் இருபது பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஸோ இன்னொன்று அவுட்டாக இருந்திருக்காரு பெரிய லெவலில் பர்ஃபாமன்ஸ் இல்லை ஸோ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அவரோட பர்சன்டேஜ் அப்படின்னு பொழுது ஐம்பத்தெட்டு ஸோ ஒரு ஆவரேஜான பர்சன்டேஜில் தான் இருக்கிறாரு ஸோ சில பிளேயர் வேணாம் அப்படிங்கிற மாட்டோம் போயிருக்காங்க சில பிளேயர் வச்சிருக்காங்க டீமில் ஸோ என்னன்னு அவுட்டாக இருப்பார் ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது யோசிச்சு தான் பிக் பண்ணும் பட் இப்போதைக்கு நம்ம வெயிட் லிஸ்ட் தான் வைக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜார்டன் குக்ஸையும் கடைசியில் சொல்கிறேன் அண்ட் சாம் கரன் இந்த கண்டிஷனில் கட்டாயம் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷனில் ஒருத்தார் இருப்பார் ஏன்னா நியூ பாலில் இவர் கட்டாயம் போடுவார் அண்ட் இந்த கண்டிஷனில் வேற லெவல் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு ஸோ இதே இடத்துல அவர்கிட்டருந்து விக்கெட் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் குறைஞ்சபட்சம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவரோட ஓவர்ஸ்லனா ஒரு மூணு விக்கெட்னாச்சும் எதிர்பார்க்குறேன் ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு ஃபோர்த் டவுனில் வராரு அப்படிங்கும் போது ரன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல சாம் கரன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கேப்டனுக்கு சரியான சான்ஸாக இருப்பார் எல்லா லீக்ஸ்க்குமே ஸோ கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க அண்ட் டாம் கரன் அலாங் வித் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே இருக்கணும் ஏன்னா டாம் கரனும் ப்ரீவியஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வேறு லெவலில் பண்ணிட்டாரு ஸோ பவுலிங்கில் அவர்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் பேட்டிங் கொஞ்சம் கீழே தான் வராது ஏழாவது இடத்துல அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு டாப்பில் ஒரு மூணு நாலு விக்கெட் வந்து சீக்கிரமே விழுந்துருச்சு அப்படின்னா டாம் கரன் அடுத்த பேட்டிங்கில் வந்து சான்ஸ் இருக்குது மற்றபடி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ பவுலிங் மட்டும்தான் பட் இருபது பால் போடுவார் நம்பலாம் ஸோ அதனால் கரன் அண்ட் டேம் கரன் கம்பல்சரி வைங்க அண்ட் ஆரன் ஜாம்பா இந்த கண்டிஷனில் மிடில் ஓவர்ஸில் பண்ணுவார் ஒரே இருக்கக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர் ஸோ அவர்கிட்டருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா இவரை டார்கெட் பண்ணுவாங்க பேட்ஸ்மேன் ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் போலர் அடிக்க கஷ்டமாக இருக்குது ஒரு இடத்துக்கு ஒரு கண்டிஷனில் ஒரு க்ரௌண்டில் அப்படிங்கும்போது ஸ்பின்னர் சைடு தான் பேட்ஸ்மேன் சாய்வாங்க ஸோ இவரோட ஓவர்ஸில் டார்கெட் பண்ண போய் விக்கெட் கிடைக்கும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு போடுவார் ஸோ அதனால் லைன் அண்ட் லென்த்தை மாற்றுவார் ப்ளஸ் வேரியஷனை கொஞ்சம் ட்ரை பண்ணுவார் ஸோ அதனால் அரன் ஜாம்பாவோஸில் விக்கெட் கிடைக்கும் ஸோ கம்பல் பிக்காக அவரையும் பார்க்கணும் இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் டேவிட் மில்லான் அண்ட் ஜார்டன் குக்ஸ் இவங்க ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணுங்கள் ஐ திங்க் நான் கோ ஃபார் வித் ஜார்டன் குக்ஸ் ஸோ ஏன் ஜார்டன் குக்ஸ் சொல்கிறேன்னா உங்களுக்கு அவரோட பிக்கிங் பர்சன்டேஜ் பாருங்கள் அவர் எடுத்துருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஸோ ஒரு டேவிட் மில்லானுக்கு அதிகம் போயிருக்காங்க பட் ஜார்டன் குக்ஸ்க்கு கம்மியாக தான் போயிருக்காங்க ஸோ என்ன விஷயம்னா டேவிட் மில்லான் எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா ஆடுவார் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மட்டும் ஒரு நம்பிக்கை பட் ஜார்டன் குக்ஸுக்கு அந்த அளவுக்கு யாரும் நம்பிக்கை வைக்கல ட்ரெஸ் பண்ணல பட் இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஸோ நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஜார்டன் குக்ஸ் நம்ம எடுத்ததுக்கு இன்னமும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனாயிடும் ஸோ அதனால ஜார்டன் குக்ஸை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன் அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்பான்சர் ஜாங்ஸன் இருக்கார் ஸோ சாம் பில்லிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ பிளேயராக இருப்பார் ஏன்னா கன்சிஸ்டண்டாக பாருங்கள் பாயிண்ட் சிஸ்டத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பார் எப்படியா இருந்தாலும் பெர்ஃபாமன்ஸ் வந்து அந்த கேட்ச் பிடிக்கிறதுல பிளஸ் பேட்டிங்ல ஒரு இருபது ரன் அப்படிங்கிற மாட்டோம் அந்த ஒரு பாயிண்ட் சிஸ்டத்தில் ஆவரேஜாக இருக்கார் ஸோ அவரை பிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சைடு ஒரு சிக்ஸ் பிளேயர் எடுத்துட்டோம் ஸோ இப்போ லண்டன் ஸ்பிரிட் சைடை பொறுத்தளவு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஆண்ட்ர ரசல் அண்ட் லியாம் டெவின்ஸ்டன் கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க ரிச்சர்ட் க்ளூசன் அண்ட் ஒலிங்ஸ்டன் இந்த நாலு பிளேயரை ஷ்யூராக எடுத்துக்கோங்க ஏன்னா பவுலிங்கை பொறுத்தளவு ஆண்ட்ர ரசல் ஒரு பத்து பால் பத்து பால் நான் சொல்கிறதே கம்மி தான் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பால் போட்டுருவார் ஸோ பேட்டிங் சொல்ல தேவையில்ல அவருக்கு மாட்டிருச்சு அவருக்கு அன்றைக்கி ஏதோ பட்டுருச்சு அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஆகிரும் ஒரு முப்பது நாற்பது ரன் ஸோ பேட்டிங்கில் எனக்கு ஏதோ பெரிய லெவலில் பண்ணலை இன்னும் வரைக்கும் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த மேட்ச்லாம் வச்சு பண்ணுவாருன்னு ஏன்னா இப்போ அவங்க வந்து குவாலிஃபையும் ஆகல அப்படிங்கும்போது ஸோ அவரோட பேட்டிங் இன்னமும் கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அதனால் அவர்கிட்ட இருந்து சான்ஸ் எதிர்பார்க்குறேன் ப்ளஸ் லியாம் டேவின்ஸும் நல்லா தான் இருக்காரு பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் டவுன் த ஆர்டர் வந்து ஸோ அவரை பிக் பண்ணிக்கோங்க அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ரிச்சர்ட் க்ளூசன் வேறு லெவல் அண்ட் கன்சிஸ்டண்டாக லாஸ்ட் ரெண்டு கேம்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு ரெண்டு கேமும் ரெண்டு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற மாட்டோம் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ பிக் பண்ணிக்கோங்க ஒலிங்ஸ்டன் ஸோ இந்த நாலு பிளேயர் இந்த சைடு இருந்தாகணும் அண்ட் கேப்டன் லியம் டேனி ஹவுரன் ஸோ டேனி அவரன்ஸ் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை பட் ஒரு ஆல்ரவுண்டர் டீசெண்டாக பவுலிங் போடுவார் பிளஸ் பெரிய லெவலில் இந்த ஒரு சீரியஸ் பண்ண கிடையாது ஸோ அவராக ஹெட்மேயராக அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும் ஐ திங்க் ரீசென்ட் கேம் லாஸ்ட் கேம் மான்செஸ்டர் ஒரிஜினலுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்மேயர் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் பிக்கிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இருந்து பர்ஃபார்மன்ஸ் வராதன்னு நம்ம கூட சொல்லியிருந்தோம் பட் பண்ணிட்டாரு ஸோ ப்ரீவியஸ் கேமில் நல்ல ஃபார்மில் இருக்காரு அண்ட் நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் ஆகுது மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது டாப் த்ரீ ஒரு ஃபோர் ஃபெயிலியர் ஆகலாம் ஸோ ஐ திங்க் ஹெட்மேயர் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல ஹெட் மேயரை பிக் பண்ணிக்கோங்க ஸோ டீம் எடுத்துகிட்டேன் இதை தவிர நிறைய பிளேயர்லாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் நான் பேச விரும்பலை ஏன்னா டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஸோ முக்கியமான பிளேயர்ஸ் அண்ட் ரிஸ்க் பிளேயர் யார் யார் அப்படிங்கறத மட்டும் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ இந்த ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜார்டன் குக்ஸ் உங்களுக்கு ஒரு ரிஸ்கியாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்மயர் ஸோ இந்த ரெண்டு பிளேயர் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக தோணுவாங்க ஏன்னா ஜார்டன் குக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்காங்க ப்ளஸ் ஹெட்மயரும் கொஞ்சம் கம்மி ஸோ இந்த ரெண்டு பிளேயர் கொஞ்சம் இன்னும் அவுட்டாக இருப்பாங்க சில பிளேயர் எடுத்துருப்பாங்க சில பிளேயர் வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பிளேயருமே நம்ம வச்சிருக்கோம் ஸோ அது ஒரு சைடு இருக்கும் பிளேயர் சாம் பில்லிங்ஸ் ஜார்டன் குக்ஸ் அண்ட் ஹெட்மயர் சாம் கரன் ஆண்ட்ரட் ரசல் வில் ஜாக்ஸ் டாம் கரன் அண்ட் லியாம் டேவன்சன் ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு அஞ்சு பிளேயராக எடுத்திருக்கோம் ஸோ அஞ்சு ஆல்ரௌண்டருமே கிட்டத்தட்ட பவுலிங் போடுவாங்க இருபது பாலுமே போடுவாங்கன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு லேம் டேவன்சன் இருபது இருக்கும் சாம் கரன் இருபது வில் ஜாக்ஸ் ஒரு பதினஞ்சு ஆண்ட்ரட் ரசல் ஒரு பதினஞ்சு டாம் கரன் ஒரு இருபது ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட பதினஞ்சு பாலுக்கு மேலே தான் போடுவாங்க கீழே பொறுத்தவரை ஒலிஸ்டான் அண்ட் ரிச்சர்ட் க்ளூசன் அண்ட் ஆடான்ஸம்பா ஸோ பவுலிங் அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிருக்கோம் ஸோ ஏன்னா அந்த மாட்ட கண்டிஷன் உங்களுக்கு நியூ பாலில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்கும்போது பேட்ஸ்மேன் மாற்றுவாங்க அப்படிங்கிற மாட்டோம் ஸோ அந்த ஆல்ரௌண்டரை நிறைய பிக் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் இந்த கண்டிஷனில் ஸோ அதனால் எடுத்துருக்கோம் எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸை ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் சொல்லவே மாட்டேன் டைரெக்டாக நீங்கள் தூக்கி கேப்டனை சாம் கரனுக்கு வைங்க அண்ட் வைஸ் கேப்டனை தூக்கி வில் ஜாக்ஸ் வைங்க ஸோ ரெண்டுமே சேம் டீம்லேயே ட்ரை பண்ணுங்கள் இந்த சைடு போவேன்னா ஏன் சொல்கிறேன்னா லண்டன் ஸ்பிரிட்டோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போராடுறதுக்கு எந்த ஒரு பிளேயருமே பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் கேப்டன் சாம் கரன் அண்ட் வைஸ் கேப்டன் வில் ஜாக் ஸோ இவங்களுக்கே ட்ரை பண்ணுங்கள் மாற்ற வேணாம் ஸோ இதில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா விசியை கொண்டு போய் ஒரு அண்ட் சாம்பா மேலே வச்சு அந்த ரிஸ்க் எடுக்கலாம் பட் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பிளேயர் மேலே ரிஸ்க்கை வச்சிருக்கோம் ஜார்டன் குக்ஸ் அண்ட் ஷிமரன் ஹெட்மேயர் அப்படிங்கம்போது ஸோ ஒரு சேஃபாகவே இருக்கட்டும் ஸோ இந்த கேப்டன் அண்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனில் நீங்கள் பிளேயரை கொஞ்சம் மாற்றியும் யோசிக்கலாம் இந்த ஹெட் இருக்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயர் அல்லது ஜார்டன் குக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாட்டோம் நீங்கள் மாற்றி யோசிச்சும் ட்ரை பண்ணலாம் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனும் நீங்கள் மாற்றியும் ட்ரை பண்ணலாம் பட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்தலோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேருமே வில் ஜாக்சன் சாம் கர்ன் அப்படிங்கும்போது பெரிய லெவலில் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை மேபி அந்த ஒரு ரெண்டு பொசிஷன் ஹெட்மேயர் அண்ட் ஜார்டன் குக்ஸ் பிளேயரை நீங்கள் ஏதோ ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு நானும் வீடியோ போட பார்க்குறேன் ப்ளஸ் மறக்காம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராமில் என்னால் பர்ஃபெக்டான ஒரு டீம் அப்படிங்கிறது டைமுக்கு கொடுக்க முடியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கவும் பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவேன் நைன்ட்டி நைன் பர்சென்டேஜ் ஆனால் செவன் ஓ கிளாக் அப்படிங்கும்போது ஷோராக கொடுத்துருவோம் அதனால் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக நம்ம சொல்கிற மாட்டோம் தான் கண்டிஷன் கேத்தாப்பில் நடக்குது ஸோ அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கைஷ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை பாய்